எனக்கு ஒருபாடு சந்தோஷமானும் ஹீரோயின் அறிவோ எது கொண்டானோ இல்லை, ஒரு தமிழ் ஆட்களையும் தமிழ் இண்டஸ்ட்ரியும் நம்பி ஒரு மலையாள டீமே சேவகர் படத்து மூலமாக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு அதுக்காக ப்ரொடியூசர் ராஜன் ஜோசப் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி டைரக்டர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவர் இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போஸ் பேசும்போது சொல்லிக்கிட்டு இருந்தார். கூட்டம் மட்டும் இல்லை, உண்மையான ஆதரவு கொடுக்குற கூட்டமே இங்கே இருக்குது. எந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தாலும் மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் வந்திருக்க எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம். படத்தோட டைட்டில் சேவகன், உண்மையிலேயே ரியல் லைஃப்லேயும் சேவகனாக இருந்துட்டு இன்னும் குறிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு சேவகனாக இருக்கிற ராஜன் சாருக்கு என்னுடைய தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் ராஜன் சார் விஷயத்தில் கொஞ்சம் பெண்கள் கல்யாணம் ஆகாத பெண்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா கல்யாணம் ஆகாத பெண்கள்னால் அவர் சேவகாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், என்னன்னா தயாரிப்பாளர் இல்லை அப்படின்னா நடிகர் இல்லை, டைரக்டர் இல்லை, விநியோகஸ்தர் இல்லை, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை தான், ஆனால் கதை இல்லைன்னா தயாரிப்பாளரே இல்லை. எதுக்காக சொல்ல வர்றேன்னா கதைங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். இன்றைக்கி இதில் என்னமோ ஒரு சீப் கெஸ்ட்டாக வந்து ஒரு படம் சக்ஸஸ் ஆனால் பரவாயில்ல, ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சிபிஐ டைரி குரூப்பு எழுதுனா அவ்வளோ திறமையான ஒரு கதாசிரியர் மரியாதைக்குரிய சாமி அவர்கள் இங்கே வந்திருக்காரு. ஸோ அவரை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு படம் ஊரில் ஒரு தடவை வர்றதுங்கிறது பெருசு, ஆனால் அடுத்தடுத்து அடுத்தடுத்து படங்கள் வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு எடுக்கிறது அப்படின்னா உண்மையிலேயே அது கதையில் வந்து ஒரு ஸ்டஃபில் இருந்தாலும் இல்லையா, இல்லைன்னா ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க இன்றைக்கி இருக்கிறது அந்த சூழ்நிலை. ஸோ அவர் சாமி அவர்கள் பிரபாகர் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தார், அவர் எப்பவுமே அவர் ஒரு பாதி மலையாளம் பாதி தமிழுங்கிற மாதிரி இங்கேயும் வேலை பார்த்து அங்கேயும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் அப்பப்போ அதை பற்றி எல்லாமே மேட்டரெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். அப்புறம் படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜன் ஜோசப், அவர் எந்த அவருடைய இது சொல்லிகிட்டு இருந்தார் பயோகிராஃபி மாதிரி. நான் முதல்ல எப்போ வந்தேன், அதுக்கப்புறம் என்ன நல்லா முயற்சி பண்ணி பார்த்தேன், அப்புறம் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம்தான் அமெரிக்காவுக்கு நான் போயிட்டேன். இருந்தாலும் இந்த சினிமாங்கிறது என்னென்னா அது அப்படி ஒரு பிடிச்சிக்கிச்சின்னா உள்ள மனசுக்குள்ளே அது விடவே விடாது, எங்கே போனாலும் மறுபடியும் இங்கே இழுத்துட்டு வந்துடும். அது மாதிரி அவர் வந்து அவர் சுய சம்பாத்தியத்துக்கு வச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுங்கிறது பெரிய சமாச்சாரம். மலையாளத்துலேயும் படம் எடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் இந்த படம் தமிழில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே தமிழ் மேலே ஒரு ஆர்வத்தோடு வந்து வந்திருக்காரு. ஸோ அவருடைய அந்த முயற்சிக்கு அந்த பணம் நஷ்டம் இல்லாமல் பண்ணுறதுக்கு டைரக்டாக 25 நாளில் இந்த படத்தை வந்து முடிச்சிருக்கார் அப்படிங்கும்போது அப்போ எந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ரெயின் பண்ணி பிளான் பண்ணி எடுத்திருப்பார் அப்படிங்கிறது. ஏன்னா 16 நாள்லாம் எடுக்கும்போது 32 நாள் தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி. ஆனால் அது எவ்வளோ பெரிய வெற்றி, அதுலேருந்து எத்தனை பேர் எல்லாம் வந்து சாதனையாளர்கள் அதுக்கப்புறம் பின்னால் வந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ பிளானிங் அப்படிங்கிறது இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பாக கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா அது வந்து தயாரிப்பாளரை வந்து காப்பாற்றும். தயாரிப்பாளரை காப்பாற்றினா அவர் அமெரிக்காவிலேருந்து வந்து ஒரு அடுத்தடுத்த ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து அவருக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவர் பிரச்சனை எங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எவ்வளோ நாள் என்னன்னு கேட்கும்போது அவர் தான் சொன்னார், நைட்டு 1.5 கால்ஷீட் போகும், 2 கால்ஷீட் போகும், 25 டேஸில் டைரக்டர் முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போஸ் வெங்கட் டைலாக் படத்தில் நல்லா பேசியிருக்காருன்னு ராஜன் சார் சொன்னார், ரியலாகவும் டைலாக் நல்லா தருந்தது. ஏன்னா உடற்பூர்வமாக பேசினார், தயாரிப்பாளர்கள் வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாது, சிரமம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
நம்ம ப்ரொடியூசர் சொல்லிட்டு வரும்போது நான் நோட் பண்ணுறதுதான், சினிமா அப்படின்ன உடனே அது மேலே ஆர்வம் வந்துட்டு அது எத்தனை வருஷம் ஆனாலும் எங்கே போனாலும் என்ன பொசிஷனுக்கு வந்தாலும் மறுபடியும் அதுக்குள்ளே எப்படியாவது வந்து ஒரு கால் வச்சுட்டு போனால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன், ஆனால் ஏற்காடு ஷூட்டிங்கு போனப்போ ஒரு டாக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அப்புறம் அவர் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு, சாதாரணமாக பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் அவர் வீட்டில் வந்து இன்னும் மிருதங்க வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இது வச்சுக்கிட்டு ஏதோ சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம் வந்து எதையாவது ஒன்று சினிமா பற்றி இது பண்ணிட்டு அப்படி என்னன்னு கேட்டால், டாக்டர் அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டியிருக்காரு, ஆனால் இவருக்கு வந்து சினிமாவில் நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து அவர் படிக்காமல் நேரம் இங்கே காலேஜ் ஓடி வந்துட்டார். அவங்க அப்பா அடித்து கொண்டு போய் எதுக்கடா நான் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மரியாதையை படின்னு அப்புறம் எம்பிபிஎஸ் படிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் கவனிச்சுக்கிட்டு இருந்தார். நான் போனப்போ ரொம்ப குறையாக சொன்னார், இந்த மாதிரி முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே அவ்வளோ ஃபீலிங் வந்ததுக்கப்புறம் வந்து அவர் ரெண்டு மூணு குழந்தை ரெண்டு குழந்தைகளையும் பெற்றுட்டார், எல்லாமே பண்ணார். அவரே கொஞ்சம் ஹியூமரான ஆள் தான். சாதாரணமாக எங்கிட்ட எத்தனை குழந்தைங்க என்னார், நான் ரெண்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேஷுவலாக உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு, எனக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அஃபீஷியல்லி அப்படின்னாரு. அந்தளவுக்கு ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு டாக்டர். ஸோ அவருக்கு நடிக்கணும்னு நினச்சி நடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கும் போது மனசு கஷ்டமாக இருந்தது. இல்லை இல்லை, அது அது அந்த ஃபீலிங்லேயே ஒருத்தர் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராசிக்குட்டி படத்தில் அவர் ஐஸ்வர்யா அப்பாவை போட்டு நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஸ்க்ரீனில் பார்த்துட்டா இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுலாம் சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு ராசிக்குட்டியில் அப்பாவை நடிக்க வச்சேன். அவருக்கு அப்பாவை நடித்ததை விட ஐஸ்வர்யாவுக்கு அப்பாங்கிறத அவர் இன்னும் ரொம்ப பயங்கரமான சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி சில பேர்த்துக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னா, எதா ஒரு விதத்தில் அவங்களை நடிக்க வச்சோம்னா அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு லால்குடி, நாங்கள் உமன் சொல்லுவோம், அவர் பேர் முனுசாமி, ஆனால் எனக்கு பயங்கரமான ஃபேனு. எப்பவுமே என்னுடைய பிறந்தநாள்லேருந்து எல்லாத்துக்கும் வந்துடுவாப்புல. அப்புறம் அவன் வந்து அவங்ககிட்ட இந்த ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கவங்ககிட்ட வேற ஏதாவது ஒன்று பிரமாமா ஒரு டேலண்ட் இருக்கும். அவர் வந்து லிப் ரீடிங் யார் பார்த்தாலும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தால் அது லிப் ரீடிங் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பேசுனாங்க எது பேசினாங்க கரெக்டாக என்கிட்ட சொல்லுவாப்புல, கம்யூனிகேட் பண்ணுவாப்புல. அவருக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை ஊமை, ஆனால் நான் பிடிச்சி போட்டேன், வர வர நடி வா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டின்னா தமிழ் பேசுறது எல்லாமே புரியும், யார் என்ன பேசுகிறாங்க என்னங்கன்னு தமிழ் நல்லா புரியும், கொஞ்சம் படிக்கவும் செய்வாப்புல. இப்போ அவரை டிடிஆராக போட்டு பவுன் பவுனு பவுனுதால் வந்து அதில் ஒரு டைலாக் ஒன்று எழுதி கொடுத்தேன், நான் டிக்கெட்டுலாம் வந்துடுவேன், அவர் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு எந்த ஊர்லேருந்து வர்ற அப்படின்னு சொல்லி கேட்கணும். இப்போ டிக்கெட்டுலாம் வந்திருக்கே அருவில் எந்த ஊர்லேருந்து வர்ற அப்படின்னு இது வந்து எழுதி கொடுத்துட்டேன். எழுதி கொடுத்தோடனே உடனே அதை வாங்கி பார்த்துட்டு நான் டேக்கில் சொன்னேன், கேட்டு ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த லிப்பு மட்டும் அந்த டைமிங் கொடுப்பாப்புல. இதை அந்த படத்துலாம் நடிக்க வச்சதுக்கப்புறம் தேட்டரை வந்து படம் பார்க்குறவங்க அந்த ஊருக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அந்த ஆள் பேச மாட்டார் ஊமை அப்படின்னு தானே எல்லாம் நினச்சிருப்பாங்க. அவர் திடீர்னு தமிழில் பேசுகிறாருன்னு டப்பிங்கில் எல்லாம் ஏ எப்படி அந்த ஆள் பேசுகிறேன் எப்படி அந்த ஆள் பேசுகிறான்னு எல்லாரும் அவர்கிட்ட கை கொடுத்து எப்படி எப்படின்னாங்க. அது அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறமா. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கேரக்டர்ஸ். ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஆர்வம் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதில் இவர் வந்து படம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நடிக்கவும் செஞ்சிட்டாரு. அந்த படம் அவசியம் நான் பார்க்கணும், மலையாளத்தில் செஞ்சது இல்லையா. ஸோ இந்த படத்தில் எல்லாம் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பிரஜன் ஆறுகளம் நரேன் போஸ்ங்கிட்டு சகானா எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு, அதே நேரத்தில் நல்ல டைரக்டரும் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு, அதனால் படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு பார்க்கணுன்னு சொல்லி சொல்லி. அப்புறம் மியூசிக் டைரக்டர், நான் சிங்குன்னு ரொம்ப செல்லமாக சொல்லுவேன் எப்பவுமே, எங்கிட்ட அறிமுகமானதுலேருந்து மோகன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரேரு, நான் சிங்கு சிங்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ அவர் வந்து எப்பா பார் கோடம்பாக்கத்தில் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவுலேயே சுற்றிக்கிட்டு இருப்பார். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமாக நான் சந்தித்த நாள்லேருந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு.
என்னைக்கா ஒரு நாளைக்கு அந்த இடத்த பிடிச்சிடுவா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கரெக்டாக பேர் வந்து டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் படம் பல படம் முயற்சி பண்ணார். ஆனால் இந்த படம் தான் வந்து அவருக்கு கரெக்டான ஒரு சொல்லக்கூடிய பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு படமாக வந்திருக்கு. அவர் எல்லோரும் சொன்ன மாதிரி அந்த நீலாம்பரி பாட்டுன்னு இருந்தது அந்த பள்ளிக்கூட மணி ஓசை கேட்டேன்னு சொல்லி காலை நேரம்னு சொல்லிட்டு அந்த மெலடி நல்லா இருந்தது. எனக்கு பரவாயில்லையே நம்ம சிங்கு நல்லா பாட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா அவர் நல்ல அதாவது மனோரமா கிட்ட எல்லாம் அவ்வளோ வருஷம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது எவ்வளோ கரெக்டாக நடத்தி இருந்திருந்தாலும் அவங்க கடைசி வரைக்கும் இவரை வந்து கூட வச்சிட்ருப்பாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்பிக்கை தளராமல் வந்து கடுமையான முயற்சியிலையும் இருந்துட்டு இருப்பார். அப்பப்போ நாங்கள் பேசிக்கிட்டோம்னா இந்த சக்கரை செட்டியாரை பற்றி அடிக்கடி பேசிக்கோம். அவருக்கும் சுகர் இருக்குது, எனக்கும் சுகர் இருக்குது. நான் அவரை நல்லா விசாரிச்சுக்குவேன், அவர் என்ன விசாரிச்சுக்குவார், எப்படி இருக்குது சார் லெவல் எப்படி இருக்குங்க அப்படின்னு. அப்படியே தான் சார் இருக்கு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆறுதல் சொல்லிக்குவோம். அதுக்கு நடுவுலையும் வந்து அவர் தளராமல் அவர் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ காலில் எந்திரிச்சோம்னா கரெக்டாக ஒரு வேலைக்கு போகிற மாதிரி கரெக்டாக அங்கே போய் யாராக கிடைப்பாங்களா என்ன அதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அவருக்கும் இந்த படம் மூலமாக அவர் நல்ல இது. இப்போ சமீபத்தில் நான் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு 35 அப்படின்னு சொல்லி தெலுங்கு படம், அதில் நானும் ஆக்ட் பண்ணியிருந்தேன், பிரின்சிபலாக ஆக்ட் பண்ணியிருந்தேன். அது குழந்தைகளை பற்றி ஒரு சப்ஜெக்ட். தமிழ்லேயே அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தெலுங்கில் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அந்த படத்துக்கு பெரிய ஹீரோஸ் யாருமே கிடையாது. அதில் ஒரு சின்ன பையனை வச்சு அதுதான் குழந்தை சைக்காலஜி சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்டு. அந்த டைரக்டரு சாதாரண மீடியமான ஆர்டிஸ்டுகள்லாம் வச்சுருந்தார். ஒரு காமெடியன் ஃபெமிலியரான ஒரு ஆள் இருந்தார். அவர் அது கூட ரொம்ப ஃபெமிலியர் இல்லை. அவரும் அப்போ தான் அப்கமிங்கில் வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ நான் இருந்தேன், இன்னொரு ரெண்டு மூணு அவங்க எல்லாருமே சிம்பிளான ஆளுங்க. ஒரு பையனை நம்பி தான், அந்த பையனை பற்றி தான் சப்ஜெக்டு. இப்போ அமீர் கான் கூட தாரே ஜமீன் பர் ஏதோ ஒரு படம் இருந்தார், அந்த ஜாதி படம். ஸோ அந்த கதை வந்து சொல்லி பிரின்சிபலாக நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி கேட்டப்பவே நான் கதையை சொன்னப்போ ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சாதாரணமாக தெலுங்கு படங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து கண்டிப்பாக ஐட்டம் சாங் இருக்கா, ஃபைட் எவ்வளோ இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத மெயினாக அதிகமாக பார்க்குறதுங்கிறது தெலுங்கில் வந்து பார்ப்பாங்க. ஆனால் அந்த டைரக்டர் ரொம்ப நம்பிக்கையோட கதையை மட்டும் நம்பி இந்த கதைக்கு சாதாரணமாக ஒரு சின்ன பையன் இருந்தால் போதும், சிம்பிளான ஆர்டிஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுக்கும்போதே கூட தமிழ்லேயும் சேர்த்து தான் எடுத்தார். அவர் என்ன இங்கே தெலுங்கில் ஒரு டேக் எடுத்துகிட்டு அப்புறம் தமிழ்லேயும் ஒரு டேக் எடுத்தார். இப்போ போன வாரத்தில் அது நான் ஹைதராபாட்டில் அந்த படம் இது போட்டிருந்தாங்க, 6ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நானும் போயிருந்தேன். அப்போவே அதுக்கு வந்திருந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் படம் பார்த்துட்டு படத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அது இப்போ தமிழில் வேறு ரிலீஸ் ஆக போகுது. எதுக்கு சொல்ல வரேன்னா தெலுங்கில் வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக நல்ல நடிகர்கள் வேணும், அவங்க வேணும், இவங்க வேணும், அப்போ தான் அந்த ஆடியன்ஸு நினைப்பா பார்க்க வருவாங்க அப்படின்ட்டு இருக்குதே, அதே கிடையாது. நல்ல படமாக இருந்தாலும் நாங்களும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி பூராமே வந்து அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் பார்த்து லைக் பண்ணியிருக்காங்க. எதுக்கு சொன்னேன்னா தமிழை தெலுங்கை விட தமிழுங்கிறது வந்து இன்னும் அதிகமாக புது ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அது ரெவல்யூஷனாக இருந்திருக்கு. எல்லா லாங்குவேஜ்காரங்களும் கேட்பாங்க, உங்கள் இதில் மட்டும் எப்படிங்க எல்லாம் புது ஆளுகளை வச்சுருக்கிறீங்க, புது டைரக்டர் வச்சுருக்கிறீங்க, புது தயாரிப்பாளர் வர்றாங்க அப்படின்னா அது என்னென்னா முழுக்க முழுக்க தமிழ் ஆடியன்ஸை நம்பி தான் வந்து அந்த மாதிரி. ஏன்னா தமிழ் ஆடியன்ஸு எதா இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்கா அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸு கண்டிப்பாக இங்கே வந்து பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க. அது மாதிரி இப்போது தமிழ்லேயும் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். ஏன்னா மேட்ரு என்ன அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளாக இப்போ வந்து காலில் கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், மலையாளத்தில் வந்து லைனாக லிஸ்ட்டே சொல்கிறாங்க என்னென்ன படம் சக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 6 ஆ 6 7 படம் சொன்னாங்க. நான் 1 2 தான் பார்த்துருக்கேன், இன்னும் நிறைய படம் பார்க்கல. நான் அதெல்லாம் கேட்டு டோட்டலாக போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஃபாஸ்ட்டாகவும் இருக்காங்க, குயிக்காகவும் இருக்கிறாங்க. ரெண்டாவது மாடர்ன் தாட் அப்படிங்கிறதுலேயும் வந்து அவங்க
படிப்பு அங்கே அதிகம் அப்படிங்கிறதுனால வந்து ஏதாவது நாவல்கள் அது இது இங்கிலீஷ் படங்கள் இன்ஸ்பைர் ஆகிறது அதுங்கிற மாதிரி அங்கே ரைட்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய படங்கள் வந்து எந்த ஃபெஸ்டிவல் படம் வந்தாலும் அந்த மாதிரி வந்து அதை வச்சு இன்ஸ்பயர் ஆகிட்டு இன்ஸ்பிரேஷனில் படம் பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க. ஸோ இங்கே இப்போ தமிழுக்காக நம்பி வந்திருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக பத்திரிகையாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதுதான் போஸ் வெங்கட் திருப்பி திரும்ப சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா சின்ன படம் மட்டுமல்ல, அவங்க வேறு இடத்துல இருந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸை நம்பி தமிழ் இண்டஸ்ட்ரியில் கால் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அந்த தயாரிப்பாளர் அவர் வந்து கை காசை போட்டு இங்கேயோ எத்தனையோ வருஷமாக சம்பாதிச்ச பணத்தை வந்து ஒரு நம்பிக்கையோடு இங்கே போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் அவங்களுக்கு கை கொடுப்பாங்க. அதுக்கு பத்திரிகையாளனுடைய சப்போர்ட் இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அட்வான்ஸாக இப்போவே நான் வந்து எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். வந்து விழாவில் வந்து விழா எடுத்து விழாவில் மீண்டும் வந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.